வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் வெண்டைக்காய் விளைச்சல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெண்டைக்காய் பயிர் வந்து அது ஒரு கோடை பயிர். இது அதாவது மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த 4 மாத இடைவெளியில் இந்த பயிர் பண்ணணும்னா அதிக மகசூல் கிடைக்கும். இது குளிர்காலத்தில் பயிர் பண்ணோம்னா இந்த பூக்கள்லாம் சரியாக பூக்காது, விளைச்சல் அதிகம் கிடைக்காது. இந்த வெண்டைக்காய் பயிர் வந்து 90 நாள்லேருந்து அதிகபட்சம் 120 நாளுக்குள்ளார அதிகம் அந்த முழு பலனையும் நம்ம அடையலாம். குறைந்த காலத்தில் அதிக லாபம் பெறக்கூடிய பயிர் இது. இது வந்து களிமண் மணல் ஜாரி இதில் விளையக்கூடியது. வீட்டு தோட்டங்களிலும் பயிர் பண்ணலாம், வீட்டுக்கு தேவையான அளவு காய் கிடைக்கும். வெண்டைக்காய் விதை வந்து இப்போ நான் 1 ஏக்கர் பயிர் பண்ணோம்னா 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் தேவைப்படும் விதை. இதை நாங்கள் பாத்தி கட்டி 2 அடிக்கு 2 அடி இடைவெளி விட்டு விதை விதைச்சிருக்கோம். இன்னொன்று பார் பிடிச்சியும் பண்ணலாம். அதில் வந்து 1.5 அடிக்கு 1 அடி இங்கே இடைவெளி விட்டு அந்த விதையை ஊனணும். அது மாதிரி பண்ணும்போது நமக்கு காய் பறிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும், நிறையாவும் விளைச்சல் இருக்கும். அதே மாதிரி தண்ணி விடுறது வந்து விதை விதைத்த விடணும், விதை விதைத்தவுடன் அன்னைக்கு தண்ணி விடுறோம். அதன் பிறகு 1 வாரம் கழித்து வாரம் 1 முறை அல்லது 2 முறை தண்ணீர் விடணும். அது மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து அந்த தண்ணீர் பாய்ச்சணும். இப்போ பாத்தியில் நாங்கள் பாத்தி கட்டி பயிர் பண்ணுறோம், அதுக்கு வந்து 2 அடிக்கு 2 அடி இடைவெளி விட்டு பண்ணணும்னு சொன்னால் அதில் 2 விதை போடணும், ஒவ்வொரு குழிக்கு 2 விதை. அடுத்து பார் பிடிச்சி போடும்போது 1.5 1 சொன்னேன், அதாவது 1.5 அடி வரி கேப், அந்த பார் வந்து 1.5 1 கேப் இருக்கணும். ஒரு செடிக்கு ஒரு செடி 1 அடி இடைவெளி இருக்கணும், அதான் 1.5 1.5 சொன்னேன். இதுக்கு 1 விதை போட்டால் போதும், பாரில் ஒவ்வொரு விதை விதைச்சா போதும். இதுதான் வெண்டை விதை, ஒட்டு ரக வெண்டை விதை. இதுதான் எங்கள் ஏரியாவில் கிலோ 2500 ரூபாயிலேருந்து 3000 ரூபா வரைக்கும் கிடைக்குது. விதைப்பதற்கு முன்னாடி மண்ணை மேம்படுத்தணும், 3 அல்லது 4 முறை உழவு ஓட்டணும். இது அதில் தொழு உரம் 5 டன் தொழு உரம் நம்ம போடணும். அடுத்து வேப்ப முன்னாக்கு, மண்புழு உரம், இதெல்லாம் நம்ம மொத்தமாக பயிர் செய்வதற்கு முன்னாடி இதெல்லாம் தெளிச்சிடணும். பிறகு பாத்தி கட்டி நம்ம வந்து விதையை விதைத்து விதை விதைக்கிற அன்னைக்கு தண்ணி விடணும். தண்ணி விட்டு 15ஆம் நாள் மண்ணை வந்து கொத்தி விடணும். அதுக்கு அடுத்து 30ஆம் நாள் இன்னொரு முறை மண்ணை கொத்தி விடணும். நீர்ப்பாசன முறைகள் 2 வகையில் பண்ணலாம். பாத்தி கட்டி நேரடி நீர்ப்பாசன முறை 1, அடுத்து சொட்டு நீர் பாசன முறையும் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து நேரடி நீர்ப்பாசன முறையில் தான் நாங்கள் பயிர் பண்ணுறோம். தண்ணீர் விடு முறை வந்து விதை விதைத்த அன்னைக்கு நம்ம தண்ணி விடுறோம், அதன் பிறகு மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து வாரத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை தண்ணீர் விடணும். அதே மாதிரி காய் வந்து 45 நாளில் பயிர் வந்து வந்துடும், ஒடிக்கிற அளவுக்கு வந்துடும். 45ஆம் நாள்லேருந்து நம்ம காய் ஒடிக்க ஆரம்பிச்சிடலாம். 1 நாள் விட்டு 1 நாள் இந்த காயை ஒடிக்கணும். 1 நாள் விட்டுட்டாலும் முட்டிக்கும். அது மாதிரி ஒடிச்சிக்கிட்டே வந்தோம்னா 90 நாள்லேருந்து 120 நாள் வரைக்கும் மொத்த மகசூலையும் நாம் அந்த பலனை அடையலாம். இதுவரை வெண்டைக்காய் விளைச்சலை பற்றி பார்த்தோம். இதை நாங்கள் எப்படி விற்பனை செய்கிறோங்கிறத நான் சொல்கிறேன். இது இங்கே நாங்கள் கொள்ளையிலேயே வந்து உள்ளூர் வியாபாரிகள் வந்து மக்களுடைய தேவைக்கு ஏற்ப கிலோ 20 ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க. இந்த வெண்டைக்காயை நேரடியாக நாங்களே சில்லறை விற்பனை செய்தோம்னா கிலோ 40 ரூபா வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு லாபம் கிடைக்கும்.
இந்த வெண்டைக்காயை சாப்பிடுவதனால நிறைய நன்மைகள் இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, கால்சியம் சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. இது குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியை உண்டு பண்ணும். இதில் விட்டமின் ஏ சக்தி இருக்கிறதுனால கண் பார்வை ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இது போன்ற இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.